Hi students, so இன்னைக்கு நம்ம வந்து 12வது வகுப்புல இரண்டாவது பாடம் அதாவது இயற்பியல இரண்டாவது பாடம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் மின்னோட்டவியல் அதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான வினா பார்க்க போறோம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா மின்தடையாக்கிகள் தொடரணைப்பு மற்றும் பக்க இணைப்பு இதே மாதிரியான ஒரு क्वेश्चन வந்து நம்ம ஏற்கனவே வந்து முதல் பாடத்துல படிச்சிருப்போம் மின்தேக்கிகள் தொடரணைப்பு மற்றும் பக்க இணைப்பு அங்க மின்தேக்கிகள்ங்கிறது மின்னோட்டத்தை சேமித்து வைக்கும் சாதனம் அப்ப மின்தடை அப்படினா என்ன मिन्नोट्टत्तै नम्म उडम्पुल वंदु नोय परवुम पोदु अंद नोय एदर्क्रदुक्कान ओरु सक्तिये नम्म उडम्पु कुडुक्कुदो अदुक्कु पेरु तान नोय एदर्प्पु सक्ति इम्यूनिटी पवर अदे मारि ओरु कडत्तियिले நோய் பரவும் போது கடத்தியில வந்து நோய்ங்கிறது என்னது மின்னோட்டம் ஏனா மின்னோட்டம் பாயும் போது அது உருக ஆரம்பிச்சிரும் அதனுடைய குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சிரும் இல்லையா அப்ப ஒரு கடத்தியில மின்னோட்டம் பாயும் போது அந்த மின்னோட்டத்தை தடுக்கிறதுக்கும் அங்க ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதுதான் மின் தடை அப்படினு சொல்றோம் சரி இந்த மின் தடை வந்து பாத்தீங்கன்னா பல வடிவங்கள்ல இருக்கு இப்போ வந்து ஒரு பல்ப் எடுத்துக்கிட்டா பல்புக்குள்ள ஒரு என்ன இருக்கு ஒரு இழை இருக்கும் டங்ஸ்டன் இழை அது வந்து அங்க மின் தடையா செயல்படுது இல்லையா சோ அதே மாதிரி நம்ம வெப்பமேற்றும் சாதனங்கள் இல்லையா அயன் பாக்ஸா இருக்கலாம் இல்லையா ரொட்டி சுடக்கூடிய அடுப்பா இருக்கலாம் எந்த ஒரு பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லா பொருட்களுக்குமே மின்தடை இருக்கும் இது என்ன பண்ணோம் மின்னோட்டம் பாயும் போது அந்த மின்னோட்டத்தை வந்து வெப்ப வடிவில வெளியேத்துது இல்லையா அயன் பாக்ஸ் பாருங்க உள்ள இருக்கிற மின்தடை சுருளுடைய மின்தடை மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால உள்ள வரக்கூடிய மின்னோட்டம் அதிக அளவுல வெப்பமா வெளியே வருது இந்த வெப்பத்தை வச்சு நம்ம என்ன பண்ணோம் துணியை அயன் பண்றோம் சரியா ஓகே சோ நம்ம இந்த மின்தடையாக்கிகளை வந்து ரெண்டு வகையான இணைப்புகளா பயன்படுத்தலாம் ஒன்னு தொடர் இணைப்பு இன்னொன்னு வந்து பக்க இணைப்பு இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முதல் பாடத்துல இதே மாதிரியான மாடல் பார்த்திருப்போம் சரி மின்தடையினுடைய சிம்பல் குறியீடு என்ன அப்படினா சோ இந்த மாதிரி இருக்கும் இதை பாத்தீங்களா இந்த மாதிரி இதுதான் மின்தடைக்கான குறியீடு மின்தடை வந்து இங்கிலீஷ்ல ரெசிஸ்டர் அப்படினு சொல்வாங்க அதனால தான் அந்த லெட்டர் ஆர் போட்டுருப்பாங்க ஆர் அப்ப தொடர் இணைப்பு அப்படினு பாத்தீங்கன்னா பல மின்தடையாக்கிகள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து இணைக்கப்பட்டால் அது தொடர் இணைப்புல இருக்குன்னு அர்த்தம் சரியா இப்ப பாருங்க இது ஒரு மின்தடையாக்கி இன்னொன்னு இதே மாதிரி இணைக்கிறேன் ரெண்டு இது இன்னொன்னு மூணு அப்ப இது R1 இது R2 R3 ஒவ்வொரு மின்தடையாக்கினுடைய மதிப்பும் வித்தியாசமா இருக்கும் இப்ப நான் இருக்கேன் என்னோட இம்யூனிட்டி பவர் வேற பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு அப்படினா அவருடைய இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி வேற ஒவ்வொரு பொருட்களுக்கும் மின்தடையாக்கிகள் அப்புறம் இப்படி நினைச்சிருப்போம் 2 அப்புறம் இங்க நினைச்சிருப்பாங்க 3 இது மின்தடையாக்கி என்னுடைய மின்தடை மதிப்பு R1 இது R2 இது R3 இந்த மூணு என்ன பண்ணிருக்கு அப்படினா ஒரு மின்கலன் கூட இணைக்கப்பட்டிருக்கு V மின்னழுத்த வேறுபாடு தரக்கூடிய ஒரு மின்கலன் பேட்டரியின் சொல்றாங்க இல்லையா BT இது பிளஸ் இது மைனஸ் சரி இப்போ என்ன அப்படினா இந்த மின்கலனை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது அந்த மின்கலன்ல இருந்து வரக்கூடிய மின்னோட்டம் Iங்கற மின்னோட்டம் இந்த மின்தடை வழியா பாயுது அப்ப மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்புல இணைக்கப்பட்டிருந்தா அந்த மின்தடையாக்கில் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா எந்த ஒரு மின்துகளும் ஒரு இடத்துல வந்து சேகரிக்கப்படாது அது என்ன ஆகிட்டே இருக்கும்னா இயங்கிட்டே இருக்கும் என்ன அப்படினா இங்க மின்னழுத்த வேறுபாடு செயல்படுறதுனால எக்ஸாம்பிள் பாப்போமா उयरअार இதே அளவு தண்ணி தான் இதுல இருக்கும். ஏனா இதுல இருந்தா இங்க வருது. அப்ப இதுல இருக்கிற தண்ணி தான் இங்க இருக்கும். இதுல இருக்கிற தண்ணி தான் இங்க இருக்கும். அப்ப மூணுலயும் தண்ணியினுடைய அளவு சமமா இருக்கு.
ओडिकोटे मिनोटे मिन्नोटम अंगोटम समो मारे मिन्नोटमु समा आना विसम अब अधिकमार சரியா குட் ஆனா மின்னழுத்தம் வந்து மாறுபடும் எப்படிங்க கேப்பீங்க ஓம் விதி படிச்சிருப்பீங்க இல்லையா v equal to ir இப்போதான் சொன்னேன் மின்னோட்ட மதிப்பு சமம் இங்க தான் பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு i ஓட வேல்யூவை நான் 5 ஆம்பியர் எடுத்துக்கிறேன் இங்க மின்தடைகள் வேற வேற டியூப் வேற மாதிரி மின்தடையும் வேற ஒரு மதிப்பு கொடுக்குமா r1 க்கு 1 ஓம் கொடுக்கிறேன் r2 க்கு 2 ஓம் கொடுக்கிறேன் r3 க்கு 3 ஓம் கொடுக்கிறேன் செக் பண்ணி பாப்போம் फर्स्ट மின்தடைக்கு v equal to i வந்து 5 into r1 மின்தடை r1 தானே r1 மதிப்பு 1 அப்ப என்னது 5 வோல்ட் இது முதல் ஒண்ணுக்கு இரண்டாவது ஒண்ணுக்கு போட்டு போ v2 equal to i வந்து அதே 5 ஆம்பியர் into r2 ஃபார்முல r2 மாறிடும் இரண்டாவதுக்கு என்னது v2 equal to i r2 r2 என்னது 2 ஓம் அப்ப 10 வோல்ட் மாறுது பாருங்க ஒரே அளவு மின்னோட்டம் ஆனா மின்தடை மதிப்பு மாறுதனால v1 v2 மதிப்பு மாறுது அப்ப ஒவ்வொரு மின்தடையாக்கிக்கு குறுக்கேயும் மின்னழுத்த வேறுபாடு வித்தியாசம் ஒருவேளை மின்தடை மதிப்பு சமமா இருந்தா மூணுல எப்படி இருக்கும் மின்னழுத்த வேறுபாடு சமமா இருந்திருக்கும் ஓகே குட் சோ அப்ப இங்க எழுதணும் தொடரிணைப்பில் தள்ளி எழுதிப்போம் தொடரிணைப்பில் மின்னோட்டம் எப்படி இருக்கும் சமம் ஆனால் மின்னழுத்த வேறுபாடு ஆனால் மின்னழுத்தம் மாறுபட்டு இருக்கும் சரியா அப்ப மின்தடையாக்கிகள் தொடரிணைப்பில் இணைக்கப்பட்டா ஒவ்வொரு மின்தடையாக்கிகளின் குறுக்கே செல்லக்கூடிய அதன் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு சமமாகவும் ஒவ்வொரு மின்தடையாக்கியின் குறுக்கே உருவாகும் மின்னழுத்த வேறுபாடு வித்தியாசமாகவும் இருக்கும் அதனாலதான் V1, V2, V3 அப்படின்னு போட்டிருக்கேன் சரி அப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணும் எது மாறுதோ அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப இந்த மின்கலன்ல இருந்து கொடுக்கப்பட்ட மொத்த மின்னழுத்தங்கிறது ஒவ்வொரு மின்தடையாக்கிக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டின் கூடுதலுக்கு சமம் அதை ஆட் பண்ணா கிடைக்கும் கிடைக்குமா ஓகே அப்ப ஆட் பண்ணுவோம் அப்ப இங்க இருந்து ஒரு 10 வோல்ட் கொடுத்தேன்னா அந்த 10 வோல்ட் மூணா பிரிஞ்சிருக்கும் இல்லையா அப்ப என்ன எழுதணும் மொத்த மின்னழுத்த வேறுபாடு மொத்த மின்னழுத்த வேறுபாடு v சமம் v1 v2 v3 இதுதான் சமன்பாடு 1 சரி இனி கண்டுபிடிப்போம் ஒவ்வொண்ணா இது எதையெல்லாம் தொடர்புபடுத்தி பாருங்க மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மின்தடை இந்த மூணையும் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு விதி நமக்கு தெரியும் என்னது ஓமின் விதி இல்லையா அப்ப அதான் எழுதுறோம் ஓமின் விதிப்படி ஓமின் விதிப்படி ஃபார்முலா என்ன v ir சரி ஓன்னு எழுதுவோம் அப்ப v1 க்கு எப்படி எழுதலாம் v1 i அதே i தான் மின்னோட்டம் மாறாது இல்லையா அதே i தான் i மின்தடை என்னது r1 அடுத்து v2 க்கு சொல்லுங்க
மின்தடை மதிப்பு I, மின்தடை R2. அடுத்து V3க்கு சொல்லுங்க, V3க்கு என்னது? IR3. சோ இப்ப முதல் ஈக்குவேஷன் பயன்படுத்துவோம் இல்லையா, ஒன்றில் பிரதியிட பிரதியிடுங்க, V equal to V1 என்னது இதா இருக்கு, IR1 plus V2 என்னது, IR2 plus V3 என்னது, IR3 equal to I வெளியெடுத்துட்டேனா, R1 plus R2 plus R3 இது V equal to, சோ இது தேவையில்லை அழிச்சுக்கிறேன். இது சமன்பாடு 2. V எங்கிறது என்னது, இது கொடுக்கக்கூடிய மொத்த மின்னழுத்த வேறுபாடு. சரியா, இப்ப என்ன பண்ற அப்படின்னா, இந்த மூன்று மின்தடையாக்கிகளையும் இணைச்சு ஒரே மின்தடைய மாத்தினேன்னா இந்த மின் சுற்று படம் எப்படி வரும், இந்த மூணு சேர்த்து ஒன்னா மாத்த போறேன். இது மின்கலன், இந்த மூணு இணைக்கிற, ஒன்னு ரெண்டு மூணு இணைச்சேனா மூணு சேர்ந்து ஒன்னு கிடைக்கும். மூணும் தொடர் இணைப்புல இருக்கிறதுனால மொத்த மின்தடை தொடர் இணைப்பில் RS. எஸ் என்ன, சீரிஸ் தொடர் இணைப்பு. அப்ப மூன்று மின்தடையாக்கிகளும் என்னது சேர்த்து ஒரு மின்தடையா மாத்தினேன் அப்படின்னா அதுக்கு என்ன லெட்டர், RS, மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பில். ஓகேவா, இங்க கொடுத்த மின்னழுத்த வேறுபாடு V, கொடுத்தது என்னது V இல்லையா, இது RS, இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் I. அப்ப இதுல ஓமின் விதியை பயன்படுத்தி என்ன எழுதலாம், இதிலிருந்து ஓமின் விதிப்படி V equal to பொதுவான வாய்ப்பாடு IR, ஆனா இங்க V equal to I, R பிளேஸ்ல என்ன இருக்கு, RS. ஓகே, சோ இரண்டாவது சமன்பாடுல பயன்படுத்துறேன், இரண்டில் பிரதியிட பிரதியிடுங்க, V பிளேஸ்ல என்ன போடலாம், IRS equal to I into R1 plus R2 plus R3. I கேன்சல் ஆயிரும், அப்ப RS equal to R1 plus R2 plus R3. இதுதான் சமன்பாடு. எத்தனை மின்தடையாக்கள் வேணாலும் நீங்க தொடர் இணைப்புல இணைக்கலாம். அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மின்சுற்றில் இருக்கக்கூடிய மொத்த மின்தடையாக்கிகளின் தொகுபயன் மின்தடை, தொகுபயன் என்னது மொத்த மின்தடை இல்லையா, மொத்த மின்தடை மதிப்பானது அந்த மின்சுற்றில் இருக்கக்கூடிய தனித்தனியான மின்தடையாக்கிகளின் மின்தடைகளின் கூடுதலுக்கு சமம். ஒவ்வொரு மின்தடையாக்கிக்கும் என்ன இருக்கும், மின்தடை இருக்கும் இல்லையா. அப்ப தனித்தனியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின்தடையாக்கியினுடைய மின்தடை மதிப்பினை கூட்டுனா என்ன கிடைக்கும், இந்த சுற்றில் இருக்கக்கூடிய மொத்த மின்தடை மதிப்பு கிடைக்கும். இந்த சுற்று என்ன சுற்று, தொடர் இணைப்பு, சீரிஸ். ஓகே, இப்ப ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோமே, ஆறுன்ற வேல்யூ 1 ஓம், இது 2 ஓம், இது 3 ஓம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்க, 1 plus 2 plus 3, இங்க ஒன்னு தானே, 1 இது 2 இது 3, அப்ப என்னாச்சு, 1 plus 2 plus 3 என்ன, 6 ஆச்சு. அப்ப தொகுபயன் மின்தடை மதிப்பானது தனித்தனியான மின்தடையாக்கிகளினுடைய மின்தடை மதிப்பை விட அதிகமா இருக்கும். தனித்தனி மின்தடையாக்கினுடைய மதிப்பு என்ன, ஒரு மின்தடையாக்கினுடைய மதிப்பு வந்து 1, இன்னொன்னு வந்து 2, இன்னொன்னு வந்து 3, ஆனா மொத்தம் கூட்டின ஆர்எஸ்ஓட மதிப்பு என்ன வருது, 6 வருது. அப்ப மொத்த மின்தடையாக்கிகளுடைய மின்தடை மதிப்பு தனித்தனியான மின்தடையாக்கிகளுடைய மின்தடை மதிப்பை விட அதிகமா இருக்கும். ஓகே குட், சோ இது 1. பக்க இணைப்பு வருவோமே, அடுத்து என்ன அப்படின்னா பக்க இணைப்பு, மின்தடையாக்கிகள் பக்க இணைப்புல இணைக்கிறது. பக்க இணைப்பு எப்படின்னா, ரெண்டு டயக்ராம் போடுறேன், இப்ப இது வந்து மின்கலன், இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்படி இணைக்கலாம், இது ஒரு மின்தடை, இது ஒரு மின்தடை, இது ஒரு மின்தடை, இதுதான் பக்க இணைப்பு. பக்க இணைப்பு கண்டிஷன் என்ன வச்சுக்கோங்க, தொடர் இணைப்பு அப்படின்னா எங்க வெட்டிக்கிட்டாலும் இரண்டு முனைதான் இருக்கணும், 1 2, இது தொடர் இணைப்பு. பக்க இணைப்பு அப்படின்னா ஒரு சந்தியில இரண்டுக்கு மேற்பட்ட முனைகள் இருக்கு பாருங்க, 1 2 3 4. அப்ப இரண்டுக்கு மேற்பட்ட முனைகள் ஒரு சந்திப்புல சந்திச்சு அப்படின்னா அது பக்க இணைப்பு. சோ இப்படியும் போடலாம். அப்ப இது மின்கலனா, இதுல இருந்து வரக்கூடிய மின்னோட்ட I இந்த மூணுலையும் பிரியும், I1 I2 I3, ஒன்னு இல்ல, இந்த மாதிரியான டேப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்க, ரெடி பண்றீங்க, தண்ணி பாயக்கூடிய டேப்பு. இந்த மாதிரினா இங்கே வரக்கூடிய தண்ணி என்ன ஆகும், இதுலயும் பாயும், இதுலயும் பாயும், இதுலயும் பாயும். ஓகேவா, சோ உங்க புக்ல வந்து வித்தியாசமா ஒரு டயக்ராம் கொடுத்திருப்பான், இதேதான். எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இத நான் அழிச்சுக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி கொடுத்திருப்பான், இது ஒரு மின்கலன், இது ஒரு மின்தடை, 2 3,
சரியா மின்தடையாக்கியுடைய மின்தடை ஆர் ஒன் இது ஆர் டூ இது வந்து ஆர் த்ரீ கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம் வி. அது என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கக்கூடிய மின்னழுத்தம் எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். இது என்ன இணைப்பு பக்க இணைப்பு இரண்டிற்கு மேற்பட்ட முனைகள் ஒரு சந்தியில மீட் பண்ணிச்சு அப்படின்னா அது பக்க இணைப்பு. பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றுக்கு வந்து எப்படி இருக்கு பக்க இணைப்புல இருக்கு. சரியா ஓகே. சோ இதை தான் நான் வந்து திருப்பி போட்டிருந்தேன். அப்ப இது வழியே பாயக்கூடிய மின்னோட்டம் இது வரைக்கும் சமமா இருக்கும் ஐ ஒன் ஐ இல்லையா. இதுல இருந்து வரக்கூடிய மின்னோட்டம் தான் என்னது ஐ. இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும் இப்ப தண்ணி வரக்கூடிய டேப்னு வச்சுங்களேன் தண்ணி என்ன ஆகும் இதுலயும் பிரியும் இதுலயும் பிரியும். அப்ப இங்க பிரியறது ஐ ஒன் பாதி பிரியும் மீதி இங்க போகும். அப்ப இங்க வர்றது ஐ டூ மீதி இங்க வரும் ஐ த்ரீ இப்படி மூணா பிரியும் ஓகேவா. ஆனா அழுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா சம அழுத்தத்துல இருக்கும். எக்ஸாம்பிள் பாப்போமா. இந்த பாத்தீங்கன்னா ஒரு மின் மோட்டார் இல்லையா இத என்ன பண்றேன் தண்ணிய வந்து என்ன பண்றேன் அத சக் பண்ணி இழுத்து ஒரு டேப்ல கொண்டு வரேன். இது எப்படின்னா பக்க இணைப்புல நினைச்சிருக்கேன் பாருங்க இப்படி வருது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இது வழியாகவும் தண்ணி வரும் இது வழியாகவும் தண்ணி வரும் இது வழியாகவும் தண்ணி வரும். இப்ப இது பக்க இணைப்புல இருக்கு பாரு இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதி இதை நான் சும்மா ஆர் ஒன்னு வச்சுக்கிறேன் ஆர் டூன்னு வச்சுக்கிறேன் ஆர் த்ரீ வச்சுப்போமே. இந்த மூணு பாருங்க பக்க இணைப்பு பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு முனைகள் ஒரு சந்திப்புல சந்திக்கிறதுனால இது பக்க இணைப்பு. இப்ப இந்த மூணு பகுதிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் எப்படி இருக்கு சமமா இருக்கு. இந்த புள்ளியில தான் அழுத்தம் கொடுக்கறோம் மூணுக்கும் ஒரே மாதிரி அழுத்தம் கொடுக்கறோம். ஆனா அதனுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி அதுல வரக்கூடிய தண்ணியினுடைய அளவு மாறும் இல்லையா. இதுல தண்ணி அதிகமா போகும் இதுல கொஞ்சம் குறைவா இருக்கும் இதுல இன்னும் குறைவா இருக்கும். அப்ப மின்தடையாக்கிகள் பக்க இணைப்புல இணைச்சா அந்த மின்தடையாக்கியுடைய வழியே வரக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு வித்தியாசமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு மின்தடையாக்கிக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தினுடைய மதிப்பு அந்த அழுத்தம் வந்து எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் இல்லையா. அதோட எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்ப இங்க மின்னழுத்தம் வி இங்கேயும் வி இங்கேயும் வி. அப்ப எது மாறுபட்டு இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். இங்க மின்னோட்டம் சமம் மின்னழுத்த வேறுபாடு வித்தியாசம் சோ அதை கண்டுபிடிச்சோம். இங்க மின் அழுத்தம் சமமா இருக்கு மின்னோட்டம் மாறுபட்டு இருக்கு இல்லையா. அப்ப எப்படி எழுதணும் எனவே இந்த மின் சுற்றுல பாயக்கூடிய மொத்த மின்னோட்டமானது ஐ இஸ் ஈக்குவல் டு ஒவ்வொரு மின்தடையாக்கின் குறுக்கே பாயும் மின்னோட்டங்களின் கூடுதலுக்கு சமம். அப்ப ஐ ஒன் பிளஸ் ஐ டூ பிளஸ் ஐ த்ரீ கரெக்டா. இப்ப சொன்னேன் ஒரு மோட்டரை வச்சு தண்ணி இங்க கொண்டு வரேன் இது ஒரு டேப்பு இத எப்படி மூணா பிரிச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டு மூணு இது பக்க இணைப்பு இல்லையா. ஏன்னா இரண்டுக்கு மேற்பட்ட முனைகள் வந்து ஒரு சந்திப்புல சந்திக்குது இல்லையா ஒன்னு ரெண்டு மூணு. அப்ப கொடுக்கக்கூடிய அழுத்தம் சம அழுத்தம் மூணுக்கும் இல்லையா அழுத்தம் வி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மூணுலயும் வரக்கூடிய தண்ணியினுடைய அளவு வேற இல்லையா. இங்க கரண்ட் இங்க மின்னோட்டம் இங்க நீரோட்டம். எக்ஸாம்பிள் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ. இப்ப இந்த மூணை நான் என்ன பண்றேன்னா திருப்பியும் ஒரே இதுல இணைக்கிறேன்னு வச்சுப்போமே. இந்த மூணையும் ஒரே இடத்துல இணைச்சேன் அப்படின்னா இணைச்சு ஒரு டியூப் வழியை கொண்டு வந்தேன்னா இங்க இருந்து எவ்வளவு தண்ணி போச்சோ அதே தண்ணி திருப்பியும் கடைசியில இருக்கும் சேரும்போது அதே மாதிரிதான் இங்கேயும் சரியா ஓகே. அப்ப ஈக்குவல் டு ஐ ஒன் பிளஸ் ஐ டூ பிளஸ் ஐ த்ரீ என்ன விதி பயன்படுத்தணும் ஓமின் விதிப்படி. ஓமின் விதி என்னது வி ஈக்குவல் டு ஐ ஆர் ஒவ்வொன்றுக்கு பயன்படுத்துங்க நமக்கு ஐ கண்டுபிடிக்கணும். அப்ப இத எப்படி மாத்தலாம் அல்லது வி ஈக்குவல் டு ஐஆர் ஐ ஈக்குவல் டு ஆர் கீழே போச்சுன்னா வி பை ஆர் இதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க ஐ ஒன் தேர்ஃபோர் ஐ ஒன் ஈக்குவல் டு எப்படி மாத்தலாம் இது ஐ ஒன் போட்டா ஐ ஒன் ஈக்குவல் டு இங்க என்னது ஐ ஒன்னா வி பை ஆர் ஒன் மின்னழுத்தம் மாறாது வி பை மின்தடை ஆர் ஒன். அப்ப ஐ டூ என்ன வரும் வி பை ஆர் டூ. ஐ த்ரீ என்ன வரும் வி பை ஆர் த்ரீ. பிரதிடுவோமா இது சமன்பாடு ஒன்னு இல்லன்னா தொடர்ந்து எழுதிடும் இது சமன்பாடு மூணு இது சமன்பாடு நாலு. அப்ப நாலில் பிரதியிட நாலு பிரதியிடுங்க என்ன வரும் சொல்லுங்க ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் பிளேஸ்ல என்ன இருக்கு வி பை ஆர் ஒன் பிளஸ் வி பை ஆர் டூ பிளஸ்
b by r 3 b பொதுவா இருக்கு வெளிய எடுத்துட்டா 1 by r 1 plus 1 by r 2 plus 1 by r 3 அப்ப I equal to v into 1 by r 1 plus 1 by r 2 plus 1 by r 3 இது சமன்பாடு 5 சமன்பாடு என்ன வந்து நீ எத்தனை நாளும் போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஓகே இது கிடைச்சிச்சு இனி Iங்கிறது மொத்த மின்னோட்டம் இல்ல மொத்த மின்னோட்டம் இப்போ நான் என்ன பண்றேன் இந்த மூணு மின்தடையாக்கிகளையும் ஒண்ணா சேர்க்க போறேன் பக்க இணைப்புல இருக்கு இந்த மூணையும் சேர்த்தா படம் எப்படி வரும் இந்த மூணையும் சேர்த்துட்டேனா படம் இந்த மாதிரி வரும் அப்ப மூன்று மின்தடையாக்கிகளும் பக்க இணைப்புல இருக்கு பக்க இணைப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின்தடையாக்கிகளையும் கூட்டும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய தொகுபயன் மின்தடை ஆர்பி பக்க இணைப்பு இங்கிலீஷ்ல பேரலல் அப்படின்னு சொல்லுவோம் அதான் ஆர்பி சரியா ஓகே இப்ப ஆர்பி கிடைச்சிச்சா ஓகே மின்னழுத்தம் வந்து வி இது பிளஸ் இது மைனஸ் இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் ஐ ஓகேவா எஸ் சோ அப்போ வந்து இந்த இடத்துல பிரதியிட போறேன் சமன்பாடு ஐந்தில் சோ இந்த எப்படி எழுதலாம் ஓம் விதியை பயன்படுத்துனீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் நமக்கு ஐ தானே வேணும் ஐ இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு வி பை ஆர் ஆர் பிளேஸ்ல என்ன இருக்கு ஆர் பி அப்ப இத சமன்பாடு அஞ்சுல பிரதியிட்டேன்னா என்ன வரும் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளேஸ்ல என்ன இருக்கு வி பை ஆர் பி வி பை ஆர் பி ஈக்குவல் டு வி இன்டு 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3 okay va yes so vv cancel aichuna 1 by rp equal to 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3 idilla endu eppadi solalam pakka inaippil parallel na pakka inaippil appa pakka inaippil inaikkapatta motta mindadiyakkigalin thalaiyil madippanadhu தனித்தனியான மின்தடையாக்கிகளின் தலைகீழிகளின் மதிப்பின் கூடுதலுக்கு சமம் ஒவ்வொன்றும் தலைகீழில் இருப்பாங்க சோ இதெல்லாம் ஆட் பண்ணா இது கிடைக்கும் இப்ப பக்க இணைப்புல அடைச்சிருக்கும் போது ஆர்பி னுடைய மதிப்பு எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படினா இப்ப எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் அதே மதிப்பு கொடுக்கறேன் 1 1 ஓம் r2 க்கு 2 r3 க்கு 3 கொடுத்தேனா இதல பிரதிடுங்க 1/rp = 1/r1 மதிப்பு 1 இல்லையா r2 மதிப்பு 2 R3 மதிப்பு 3 என்ன வரும் மீச்சி மடுங்க 3 2 6 1 இதுல 6 மடங்கு 6 டைம் 2 இதுல 3 தடவை இது 2 தடவை அப்ப 6 3 9 2 11/6 இது 1/RP தலைகள் எடுப்போமா தலைகள் எடு நமக்கு தேவை RP அப்ப RP ஈக்குவல் தலைகள் எடுக்கும்போது 6/11 6 11 ஆல வந்து 0. சம்திங் வரும் அப்ப நம்ம இங்க பயன்படுத்தின மின்தடையினுடைய குறைந்த மதிப்பே 1 ஓம் தான் அப்ப அதை விட குறைவா இருக்கு அப்ப பக்க இணைப்புல இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த மின்தடையாக்கிகளுடைய தொகுபயன் மின்தடை அதாவது மொத்த மின்தடை மதிப்பானது இல்ல அதுல இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக சிறிய மதிப்பான மின்தடையினுடைய மதிப்பை விட குறைவா இருக்கும் இங்க அதிகமா இருக்கும் இங்க குறைவா இருக்கும் அவ்வளவுதான் சோ இது முக்கியமான க்வெஸ்சன் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ்